வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரமணானுடைய டே டுவெண்ட்டி ஒன் உடையார் பிளாக் தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு சகருக்கும் இவ்வாறு இருக்கும் நம்ம என்னவெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற வந்து பார்க்கலாம் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க புது புது ரெசிபீஸும் ஷேர் பண்ணிருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு புதுசாக வந்து இவ்வா ஸ்நாக்ஸும் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான்ல ஆல்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து நான் நைட்லேருந்து தாங்க வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து சண்டே நைட் வந்து வீடியோ எடுத்தது சண்டே காலையிலேயே வந்து நான் மார்க்கெட் போயிருந்தேங்க அங்கேருந்து தான் வந்து இன்னைக்கு ரால் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு ரால் வச்சு தாங்க ஒரு சூப்பரான வந்து ஒரு மசாலா வந்து நம்ம செய்ய போகிறோம் சூப்பரான ப்ரான் மசாலா வந்து செய்ய போகிறோங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து ஒரு அடுப்பில் வந்து சாதம் வச்சு விட்டுட்டேன் சாதம் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு வேகங்களாட்டியும் நம்ம இந்த சைடு வந்து மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து காலையிலேயே வந்து பிரான் வாங்கி சுத்தம் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து சேர்த்து வந்து நான் வந்து மசாலா பெரட்டி வச்சுட்டேங்க எப்போவுமே நான் வந்து இற அப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன் ஏற்கனவே நம்ம வீடியோலையும் வந்து சொல்லியிருக்கேன் நம்ம இந்த மாதிரி வந்து மசாலா பெரட்டி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்ம எப்போ எடுத்து செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா இறாலில் வந்து நல்லா உப்பு மசாலா காரம்லாம் வந்து நல்லாவே சார்ந்துருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணிக்கிறது நம்ம ட்ரையாக இறால் வைக்கிறத விட மசாலா பெட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ நான் வந்து ஒரு மசாலா வந்து ப்ரான் மசாலா வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து ஒரு நாலு தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ வந்து நான் வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு மூணு பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த பிரான் மசாலாவுக்கு நம்ம எந்தளவுக்கு வெங்காயம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்குங்க நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிற பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு அரை வெங்காயம் வந்து கட் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க ரெண்டரை வெங்காயம் போல் நான் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோ தான் இப்போ வந்து நான் எல்லாமே வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த பிரான் மசாலா செய்யறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்துட்டா போதுங்க டக்குன்னு நமக்கு வேலையாயிடும் இப்போ நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதோட பார்த்தீங்கன்னா தக்காளியுமே நான் வந்து மிக்சியில் வந்து அடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டிங்க இப்போ நம்ம வந்து பிரான் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த பிரான் மசாலா வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க பிக்னர்ஸ் கூட வந்து ஈஸியாக செய்யலாம் ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கேங்க காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லை இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் இதோட வந்து நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும் இப்போ பாருங்கள் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி கொடுத்துடலாம் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறனும் இப்போ இதுல வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க இதுல வந்து நம்ம அதிகமா மசாலா எதுவுமே சேர்க்க போதுங்க ரொம்ப ஈஸியான மசாலா தான் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து காரம் கம்மியா தாங்க எடுத்துக்குவோம் அதனால நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தூளுங்க நம்ம குளம் மிளகா தூள்னு மசாலா தூள் வச்சிருப்போம் அந்த தூள் சேர்த்துக்கிறணும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதான் இந்த மசாலா சேர்த்து நல்லா வந்து நம்ம எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி கொடுத்துக்கிறோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ வந்து நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேங்க தக்காளி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி வந்து சின்ன சின்னதாக நான் வந்து எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு மூணு தக்காளியே வந்து போதுமானது இப்போ இதை வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு இந்த மசாலாவை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க தக்காளி வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்ப நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமூளை வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம் தக்காளி அரைச்ச மிக்சி ஜார்ல ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையே நான் கழுவி ஊத்திக்கிட்டேங்க இப்போ நம்ம சேர்த்து இந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து வரணுங்க அதுக்காக நம்ம வந்து கொதிக்க விடணும் இப்போ வந்து நான் தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம இறால் பெரட்டி வச்சிருந்தாலே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால வந்து நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கிறணும் இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் வந்து நல்லா வந்து நமக்கு கொதிச்சு நமக்கு மசாலாலாம் வெந்து வரணும் இப்போ நான் அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதமே வெந்துருச்சுங்க இப்போ இதையுமே நான் வடிச்சு விட்டுறேன் இந்த பிரான் மசாலா செய்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க ரொம்பவே ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணியுமே நல்லா கொதிச்சு மசாலா நல்லா வெந்து வந்திருக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து இறால் வந்து சேர்த்துக்கலாம்ங்க இறால் நீங்க இப்பவே வாங்கி செய்றீங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க நான் இது ஏற்கனவே பிரசரி வச்சிருக்கறதுனால தான் காரமும் கம்மியா சேர்த்திருக்கேன் உப்புமே கம்மியா சேர்த்துருக்கேங்க இப்போ இறாலை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம் இறால் வந்து நல்லா வந்து நமக்கு வெந்து வரணுங்க இன்னுமே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இறாலுமே நமக்கு தண்ணி விட்டு வரும் அதனால ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போவுமே உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் வந்து மூடி போட்டு மூடிட்டு லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம்ங்க அவ்வளோதான் இப்போ பாருங்க நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஹைல வச்சுட்டேங்க மறந்துட்டு சட்டி வந்து எனக்கு சூடாகிடுச்சுங்க அவ்வளோதான் கருகியெல்லாம் போகலை எனக்கு வந்து வந்து சூப்பராக நல்லாவே வெந்து வந்திருக்குங்க என்ன பிரிஞ்சு இப்போ கடைசி அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் மூளை கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுலாம் அவ்வளோதாங்க மசாலா வந்து நமக்கு சூப்பராக வந்து பெரட்டி வந்துருச்சுங்க இந்த பிரான் மசாலா வந்து நீங்க இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா பூரி எதோட சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட கூட ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்களுமே ஒரு முறை செஞ்சு பாருங்க இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருக்கேன் இப்போ கிச்சனே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி போட்டுட்டேன் சாதம் வடிச்சு வச்சிருந்ததையும் வந்து ஹாட் பேக்ல எடுத்து வச்சுட்டேங்க அவ்வளவுதான் இதோட வந்து நம்ம சகருக்கு தாங்க வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு சகருக்கு வந்து ஒரு முக்கியமான நாளுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளானுடைய இருபத்தி ஒன்றாவது நோம்பு வச்சிருக்கோங்க இன்னைக்கு இருபத்தி ஒன்னாவது நோம்புல இருந்து முப்பது நோம்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா கடைசி அந்த பத்து நோம்பு வந்து பள்ளிவாசல்ல வந்து கியாமுல்லை தொழுகை வந்து நடக்குங்க கியாமுல்லை தொழுகை வந்து ரொம்ப விசேஷமான தொழுகுங்க கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நன்மைகள் பல இருக்கிற மாதங்க இம்மாதம் அதுலேயும் இந்த கடைசி பத்து நாளுங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த கியாமுல்லை தொழுகைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவது நோன்புல இருந்து முப்பதாவது நோன்பு வரைக்கும் எந்த நாள்ல வேணாலும் லைலத்தில் அதனுடைய இரவு இறங்கலாங்கிறதுக்காக எல்லா நாளுமே வந்து தொழுகை நடத்துவாங்க அதுதான் இந்த கியாமுல்லை தொழுகைங்கிறது எங்க ஏரியாவில் இருக்கிற பள்ளிவாசல் பாத்தீங்கன்னா உதா பள்ளிங்க எங்க பள்ளி வந்து அங்கே வந்து கியாமுள்ளி தொழுகை வந்து நடத்துவாங்கங்க நை கேமல்லி தொழுகை எப்போன்டா நமக்கு நைட் வந்து ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு பன்னெண்டே கால் போல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு மூணு மணியை போல தாங்க அந்த தொழுகை வந்து முடியும் அதனால வந்து அந்த தொழுகைக்கு வர்றவங்களுக்கு வந்து வந்து பள்ளிவாசல்லே வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி பள்ளிவாசல்லேருந்து இருந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்குன்னு நிறைய வந்து ஸ்பான்சர் பண்றவங்க வந்து நிறைய முன் வந்து நீங்க இந்த நேரத்தில் வந்து செய்யுங்க சிறப்பா செய்யுங்கன்னு சொல்லி எல்லாருமே கொண்டு கொடுக்கறாங்க கொடுக்குறவங்களுக்கும் நன்மைகள் பல அதை சிறப்பா வந்து பள்ளிவாசல் நிர்வாகத்தாரும் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களுக்குமே அதிகமான நன்மைகள் இருக்கும் அதே போல் இந்த நேர தொழுகை வந்து வந்து நம்ம பள்ளிவாசலில் இருந்து தொழுகிறவங்களுக்கும் அதிக அதிகம் நன்மைகளுங்க அந்த மாதிரி வந்து நன்மைகள் புரிகிறவங்களுக்காக தான் இந்த சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிதாங்க தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என் ஹஸ்பண்டும் என் பெரிய பையனும் வந்து போயிருந்தாங்க அவங்க இருந்து தான் அவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எத்தனை பேர் வந்து தொழுக வர்றாங்களோ அத்தனை பேர் வந்து கணக்கு பண்ணி பார்சல் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றா கொடுப்பாங்கங்க அப்படி இன்னைக்கு நமக்கு வந்த பார்சலில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணிங்க ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதுனால வந்து மட்டன் பிரியாணி வந்து செஞ்சுருக்காங்க போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு நாள் மட்டன் பிரியாணி ஒரு நாள் சிக்கன் பிரியாணி ஒரு நாள் வந்து நெய் சோறு கொஸ்கா அந்த மாதிரி வந்து மட்டன் தால்ச்சா கிரேவி இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக தாங்க கொடுப்பாங்க இன்ஷா இல்ல வரும் நாட்கள்ல நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பாக்கலாமாங்க இப்ப எல்லாமே வந்து சாப்பாடு எல்லாமே டேபிள்ல எடுத்து வச்சுட்டீங்க இன்னைக்கு வந்து நமக்கு எப்படியும் கேமுலி தொழுகை போறாங்கறதுனால நான் இன்னைக்கு வந்து பெருசா எதுவுமே சமைக்கலங்க சாதம் மட்டும் வடிச்சு வச்சுட்டு இதோட வந்து பிரான் மசாலா மட்டும் தாங்க செஞ்சேன் இன்னைக்கு வந்து நம்ம சகருக்கான உணவு என்னன்னு ஒரு முறை பாத்திரலாம் இன்னைக்கு வந்து கேமொல்லி தொழுகையில இருந்து வந்த மட்டன் பிரியாணிங்க இதோட நம்ம வடிச்சு வச்சு சாதம் இருக்குங்க இதோட வந்து பிரான் மசாலா வந்து செஞ்சுருக்கோங்க இந்த பிரான் மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதோட வந்து பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் போல கத்திரிக்காய் பச்சடியும் கொஞ்சம் போல இனிப்புக்கு வந்து கேசரியும் கொடுத்துருந்தாங்கங்க இதோட வந்து நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதோட நமக்கு வழக்கம் போல வந்து வாழைப்பழமும் எடுத்து வச்சிருக்கீங்க அவ்வளவுதான் இதுதாங்க இன்றைய சகருக்கான நமக்கு சாப்பாடு எங்கள் எங்க ஏரியாவில் வந்து கியாமொழி தொழுகை வந்து நடக்கிற மாதிரி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளிவாசலையும் கியா மொழி தொழுகை நடக்குதுங்களா எந்த ஊருன்னு வந்து மெனிசியேட் பண்ணுங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறட்டும் கியாமொழி தொழுகை வந்து ரொம்ப சிறப்பான தொழுகைங்க அது எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு நானும் துவா செஞ்சுக்கிறேன் நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க இப்போ வந்து நான் பிளேட்ல எல்லாருக்குமே வந்து எடுத்து வச்சுட்டீங்க இப்போ இதோட எல்லாருமே எந்திரிச்சு வந்துட்டாங்க தொழுகைக்கு போய்ட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து படுத்துருவாங்க அதுக்கு பிறகு தான் வந்து நான் உசுப்பி விடுவேன் இப்போ எல்லாருமே வந்து எந்திரிச்சாச்சு இதோட வழக்கம்போல் சாப்பிட்டுட்டு நீயத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோங்க அவ்வளோதான் இதோட இந்த ஷகர் பிளாக் முடியுது இதோட நம்ம ஈவினிங் போல தாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆகுதுங்க நான் இப்போ தான் கிச்சனுக்குள்ளே வர்றேன் வந்த உடனே வந்து முட்டையை வந்து வேக போட்டுட்டேங்க இன்றைக்கி வந்து ஒரு முட்டை பப்ஸ் தாங்க வந்து செய்ய போகிறேன் என்னோட ஸ்டைலில் வந்து இன்றைக்கி நான் முட்டை பப்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நேற்று வந்து நான் வந்து அண்ணாச்சி பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க நம்ம சண்டே மார்க்கெட் போயிருக்கப்பே வந்து ரெண்டு மூணு பழங்களை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் வந்து அண்ணாச்சி பழமும் ஒன்றுங்க அதை வந்து இன்றைக்கி வந்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ணாச்சி பழம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து இன்றைக்கி ரெண்டு தடவை அதை ஜூஸ் போட்டுக்க போகிறேங்க அதனால் பாதியை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து போகிறேன் இன்னொரு தாங்க வந்து இப்போ நம்ம ஜூஸ் போட போகிறோம் இந்த பாதி பழமே பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு ஜூஸ் வருங்க அண்ணாச்சி பழம் அந்தளவுக்கு நல்லா ஜூஸ் வரும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நாலு கிளாஸ் வந்து நம்ம பெரிய கிளாஸில் ஊற்றுற அளவுக்கு வந்து நமக்கு நல்லா ஜூஸ் கிடைக்குங்க இப்போ இது எல்லாமே நம்ம அந்த இந்த ஓரங்கள் முள்ளு முள்ளாக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ணாச்சிப்பழம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இந்த அண்ணாச்சி பழம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொரோனா டைம் ஒரு காலம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் மறந்துட்டோமா இல்லை எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க இந்த கொரோனா டயத்தில் நாங்கள் அதிகமாக சாப்பிட்ட பழம்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாச்சி பழம் தாங்க அண்ணாச்சி பழம் சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க அதனால இதை வந்து நாங்கள் அதிகமாக செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் யாரெல்லாம் வந்து அதை எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டிருக்கீங்க கொரோனா டயத்தில் அப்படின்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க இப்போ நினைச்சு பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் வேதனைகளும் பல இருக்குதுங்க ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் வந்து நம்ம இழந்தவங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்கங்க அதுதான் நமக்கு வேதனை தரக்கூடிய விஷயம்ங்க சரி அல்கம்துல்லாம் நம்ம இப்போ உள்ளதை பார்க்கலாம் இந்த கொரோனா காலத்தில் நமக்கு சில காமெடியான விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குங்க எங்களுக்கும் அப்படி நடந்திருக்குது உங்களுக்கு அப்படி என்ன இருந்துச்சுங்க வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா விழுந்து விழுந்து அந்த சமயத்தில் வந்து கஷாயம் அது இது என்னென்னமோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்போம் நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களா உங்களுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து அண்ணாச்சி பழத்தை வந்து நல்லா க்யூப் கியூபாக சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அப்போ தான் நமக்கு மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ண வரும் இப்போ நான் வந்து எல்லா பழத்தையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கூட வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஏன்னா தண்ணியே சேர்க்கலனா நமக்கு கொஞ்சம் அதனால் அதனால கொஞ்சமூளை தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு அரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் வந்து தேவையான வந்து சுவர் சேர்த்துக்கலாமாங்க நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு எங்களுக்கு அதிகமாக தான் சர்க்கரை தேவைப்படும் அதனால நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கிறேன் இதோடு வந்து நான் ஐஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வந்து கிரைண்ட் ஆகி வந்துடுச்சு ஆனால் இதில் கொஞ்சம் சக்க சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அண்ணாச்சி பழம் அதனால் வந்து நான் இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கிறேன் இது வடிகட்டுறது கொஞ்சம் மெதுவாக தாங்க வடிகட்டும் கொஞ்சம் தட்டி தட்டி கொடுத்து குழந்தைக்கு தட்டுற மாதிரி கொஞ்சம் தட்டி தட்டி கொடுத்தா அது டக்கு டக்குன்னு நமக்கு கீழே இறங்கும் இப்போ நான் எல்லா ஜூஸையுமே நல்லா வந்து வடிகட்டி நான் எடுத்துகிட்டேங்க பாருங்கள் அளவுக்கு நமக்கு சக்கை வருங்க அவ்வளோதாங்க இப்போ நான் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் நமக்கு எந்தளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்குன்னு இப்போ இந்த ஜூஸ் வந்து நல்லா கலக்கி கொடுக்குறேங்க ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கலக்கி விட்டு தான் குடிச்சுக்கிறோனும் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் நல்லா ரொம்ப ஹெல்தியான ஜூஸுங்க இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடறேன் நமக்கு நோம் திறக்க வந்து இன்னுமே நமக்கு டைம் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து முட்டை பப்ஸுக்கு தாங்க வந்து ரெடி பண்ண போகிறோம் என்னோடய ஸ்டைலில் முட்டை பப்ஸ்னு சொன்னீங்க பார்த்துக்கிட்டே வாங்க எப்படி செய்கிறேன்ட்டுன்னு ரொம்பவே ஈஸியான மசாலா தாங்க இதுக்கு இதுக்கு வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை வந்து நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து மூணு முட்டை வந்து வேக போட்டு வச்சுருக்கீங்க அதையுமே வந்து நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் நாலாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம்ங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டாக தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து மசாலா வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் வந்து சூடு பண்ணிக்கிறேங்க சூடு பண்ணிட்டு கொஞ்சம் மூளை எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மூலம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கடையில் வாங்குகிற பப்ஸ் மாதிரியே வந்து இருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு வந்து நம்ம நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாங்க கிளறு கிளறு வெங்காயம் வந்து நமக்கு ஒன்று ரெண்டாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதோடு வந்து சீக்கிரமே வெங்காயம் வதங்குறதுக்கு மூளை வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தால் போதும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இல்லை இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் தூள் இதோட கரம் மசாலா தூள் கொஞ்சம் மூளை வந்து சேர்த்துருக்கேன் அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து சேர்த்துக்கிறவங்க அது ரொம்பவே வாசமாக இருக்கும் அந்த கடையில் கொடுக்குற டேஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மசாலா வேகிற அளவுக்கு நம்ம ரெண்டு நிமிஷம் வந்து கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு நல்லா மசாலா வெந்துருச்சு அவ்வளோதாங்க இதோட பொடியான இருக்கிற கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் அவ்வளோதான் இதோட வந்து நம்ம இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக வச்சிடலாங்க ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து பப்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு நான் வந்து சமோசா ஷீட் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க இதோட வந்து நமக்கு வெங்காயம் மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு முட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட வந்து நம்ம ஒட்டுறதுக்கு வந்து மைதா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க இதை வந்து இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சமோசா சீட் வந்து நான் ரெண்டு ஷீட் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஏற்கனவே சிக்கன் பேட்டி வந்து பண்ணியிருக்கோம் அது மாதிரி தாங்க இதுவும் சமோசா ஷீட் வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு நடுவில் வந்து நம்ம மசாலா எடுத்து வச்சுக்கிறணுங்க வெங்காய மசாலா இப்போ இதில் வந்து ஒரு பீஸ் முட்டையை வந்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க நம்ம முட்டை பப்ஸில் எப்படி இருக்குமோ நம்ம அந்த மாதிரி வச்சிக்கலாம் இப்போ மேலே இருக்கிற ஷீட்டை மூடிட்டு இந்த மாதிரி நம்ம மைதா பேஸ்ட் வந்து தடவி கொடுத்துக்கலாங்க அடுத்து கீழே இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தடவி கொடுத்துக்கலாம் இதை விட சைடில் இருக்கிறதையும் தடவி கொடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இப்படி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறனும் இதை வந்து நான் எக் பேட்டினும் சொல்லலாமாங்க இல்லைனா எக் வந்து நம்ம பஃஸுன்னு சொல்லலாம் ஆனால் எக் பப்ஸ் மாதிரியே இருந்துச்சுங்க நம்ம எக் பப் வந்து பேக் பண்ணி எடுப்போம் இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறவங்க இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இப்படி வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எக் பஃப் மாதிரி நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து இப்படி ஒரு ஐடியா வந்து பண்ணது கண்டிப்பாக இந்த இது பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற வந்து நான் தெரிஞ்சுக்குவேன் வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் வந்து எல்லாமே இதே போல நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க எனக்கு இன்னைக்கு செஞ்ச மசாலால வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வந்து எக் வர்ற மாதிரி வந்துச்சுங்க இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள் நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொறிஞ்சிருக்க வேண்டியதான் நான் வந்து சைடில் வந்து எண்ணெயுமே வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக அளவுக்கு வேகப்பட்டு எடுத்துக்கிறனுங்க நான் வழக்கமாக சொல்லக்கூடியது தான் அது இப்போவுமே நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறது இப்ப நமக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம வந்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பரான எக் பஃப்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் சரிங்க இல்லை எக் பேட்டின்னு சொன்னாலும் சரி நமக்கு ஒரு சூப்பரான இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்குதுங்க அவ்வளவுதான் இப்போ இதை வந்து நான் டிஷ்யூ பேப்பரில் வந்து வச்சுக்கிறேங்க பேப்பரில் மிச்சம் இருக்கிற எண்ணெய் எஸ்எஸ் எண்ணெய்லாம் வந்து நமக்கு எடுத்துரும் கொஞ்சம் இதில் எண்ணெய் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வைக்கும்போது தான் எண்ணெய் நல்லா வடிச்சு எடுத்துரும் இப்போ இதில் வந்து மீதம் இருக்கிறதையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது பொறிச்சுட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தாங்க எடுத்தேன் அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சுங்க நம்ம ஏன் ரோஸ் மில்க் போடணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்றைக்கி எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க ஃப்ளேவர் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து பால் வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க இந்த பால் வந்து நான் ஏற்கனவே காய்ச்சிட்டு பாலை காய்ச்சி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தால் பால் தாங்க நல்லா கூலிங்காக தான் இருக்குது அதனால தான் வந்து இதை நான் கடைசியாக வந்து செய்கிறேன் ஏன்னா இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்தேன் இனி நமக்கு ரொம்ப திறக்கிறதுக்கு நம்ம எல்லாமே கொண்டு போய் வைக்க போகிறோம் சரி கடைசியாக இப்போ நம்ம எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்திருக்கேன் இப்போ நான் பால் சேர்த்துட்டு ஒவ்வொரு ஃப்ளேவராக வந்து இப்போ நான் கலந்துக்கிறேங்க எங்கள் வீட்டில் வந்து பட்டர் ஸ்காட்ச் எனக்கு பிடிக்குங்க என் பெ சின்ன பையனுக்கு வந்து ஸ்கா சாக்லேட் பிடிக்கும் என் பெரிய பையனுக்கு பாதாம் பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிஸ்தா பிடிக்குங்க அதனால தாங்க இன்றைக்கி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பிஸ்தா வந்து கொஞ்சம் வந்து கலர் வந்து சரியாக இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து உள்ளே இருக்கிற சக்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அவங்கவுங்களுக்கான ஃப்ளேவருங்க ஏன்னா எல் எப்போவுமே நாங்கள் ஒரே ஃப்ளேவர் போட்டு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி குடிச்சிக்குவோம் இன்றைக்கி வந்து அவங்கவுங்க ஃப்ளேவருக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அவ்வளோதான் இதோட வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு நம்ம இப்போ வந்து டேபிளில் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க இன்றையதா இருக்குது நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோங்கிறது ஒரு முறை பார்த்துடலாம் வழக்கமாக வந்து பள்ளிவாசலேருந்து வாங்கிட்டு வர நோம்பு கஞ்சிங்க இதோட வந்து நோம்பு திறக்கிறதுக்கு பேர் எடுத்து வச்சுருக்கேன் க்ரீன் சட்னி இதோட வந்து பைனாப்பிள் ஜூஸ் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இன்னைக்கு மில்க்கு தாங்க வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதோட வந்து மசால் வடை வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க இதோட வந்து கொஞ்சம் போல வந்து ப பிரெட் பக்கோடாவும் இருந்துச்சு அதுவுமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதோட வந்து நம்ம புதுசாக வந்து இன்னைக்கு வந்து எக் பப் பண்ணியிருக்கோங்க எக் பஃப்னு வைக்கிறதா இல்லை பேட்டின்னு வைக்கிறதான்னு நீங்களே வந்து ஒரு பேர் சொல்லுங்க இதோட வந்து உளுந்த வடையும் ரெடி பண்ணியிருக்கோங்க இது தாங்க இன்றைய இவ்வாருக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணது இப்போ நம்ம நோம்பு திறக்கிற நேரம் வரப்போகுதுங்க இப்போ நம்ம வந்து துவா கேட்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு குழந்தை இல்லைங்க நீங்கள் துவா பண்ணிக்கோங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வந்து நம்ம துவா பண்ணிக்கிறோம் கூட்டு துவாக்களில் வந்து அதிகமான நன்மைகள் இருக்குதுங்க அதுக்காக தான் வந்து உங்களிடமும் இதை நான் சொல்லிக்கிறேன் குழந்தை இல்லாத அனைத்து தம்பதியருக்குமே வந்து இறைவன் வந்து குழந்தைய நாடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் துவா கேட்டுக்கிறேன் நீங்களுமே உங்க துவாவில் சேர்த்துக்கோங்க எல்லோருடைய அலாலான துவாக்களையும் அல்லா கபுலாக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் துவா செஞ்சுக்கிறேங்க இந்த இப்தார் ப்ளாக் வந்து இதோட முடியுதுங்க உங்களுக்கு இந்த இப்தார் ப்ளாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்